He switched off your handphones and put them in silent mode. Please take your mic and offer it to the Lord. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பரிசுத்த ஓவினாவின் காலை வேளையிலே ஆண்டவரை புகட்டி துதிக்கும்படியாக நாம் யாரும் எழுந்து நின்று 25வது பாடலை பாடும் முதல் பாடலாக சாங் நம்பர் 25. Thank you.
ஆம் சுவாமி, உங்கள் கிருபை, உங்கள் கிருபை எங்கள் மேல் இருப்பதனால் கடந்த வாரம் எங்களை காத்து கொண்டு இந்த ஆராதனைக்கு ஒரு பெரிய குடும்பமாக அழைத்து வந்தீர்கள். அதுக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. இன்னும் வரக்கூடியவர்கள் முன்கூட்டி வர உதவி செய்யும் சுவாமி. இப்பொழுது கூட இறக்கமாக இருந்து எங்கள் செய்கிற சிந்தனை பார்வையில் உள்ளத்தால் பேச்சு வந்த பாவங்களை மண்ணில் உங்கள் மாசத்தை பரிசுத்தமான ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த ஆராதனையை நீங்கள் திருப்பார்த்து வைக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முழுவதும் நீங்களே இந்த வழிநடத்தும் ஆராதனை வழிநடத்தும் ரத்தனராஜையும் ஆவியால் வழிநடத்தும் தேவை செய்து கொடுக்கும் பாஸ்தர் மணியை உங்கள் பரிசுத்த ஆவியில் அபிஷேகம் செய்து உங்கள் வசனம் மூலம் எங்களிடம் பேசும். அதை நாங்கள் கேட்கும்போது உலக சம்பந்தப்பட்ட சிந்தனையோ தூக்கமோ சோம்பலோ எதுவும் வராமல் கேட்கறது மட்டும் இல்லாமல் அதுக்கு பயந்து நாங்கள் கீழ்ப்பட்டு நடக்கக்கூடிய விதத்தை கர்த்தாவே, நீங்கள் வந்திருக்கும் ஒவ்வொரு பேருடைய தேவையை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் சித்தம் ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஆஸ்வதித்த தர வேண்டும் என்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையுடன் நன்கொடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். மீண்டுமாக நாங்கள் பாடலை பாடுவோம். பாடலில் 136 136 பாடல். தலைமுறை தலைமுறையாக தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்றார். அவரிடத்தில் தஞ்சம் புகுந்த அனைவருக்கும் நிச்சயமாக பாதுகாப்பு உண்டு. பர்வதங்களையும் பூமியையும் உருவாக்கும் முன்னரே ஆண்டவர் நமக்கு தேவனாக இருக்கின்றார். ஒருவேளை காரில் உட்கார்ந்த கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நேர்ந்தால் மனாந்திரத்தில் நீர்வற்றலை உருவாக்கி செழிப்பை உருவாக்குகின்ற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் அளித்து நம்முடைய வாழ்நாளெல்லாம் கழிவுறும்படியாக நம்மை ஆசீர்வதித்து வல்லமை உள்ளவராயிருக்கின்றார். அவரே நாம் ஆராதிப்போம். 136 பாடல்.
திருப்போம். அதை டீக்கன் மோசஸ் அவர்கள் Responsive reading is taken from Psalms 90. மாறி மாறி வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 90 பக்கம் 727 இருக்கிறது. பக்கம் 727 நான் முதல் வசனத்தை வாசிக்கிறேன், சபையார் இரண்டாவது வசனத்தை. விதமாக நாம் மாறி மாறி வாசிப்போம். கடைசி வசனத்தை அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். வாசிக்கின்ற பொழுது நாம் சத்தமாகவும் தெளிவாகவும் சேர்ந்து வாசிப்போம். தேவருடைய மனிதனாகிய மோசேயின் ஜபம். முதல் வசனம், ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நீர் மனுஷரே நீர்த்துளியாக்கி மனு புத்திரரே திருமங்கள் என்கிறீர். அவர்களை வெள்ளம் போல் வாரி கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்கள் கழிந்து கழித்து போட்டோம். உமது கோபத்தின் வல்லமையை வல்லமையையும் உமக்கு பயப்படுகிறத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? கர்த்தாவே திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதவியும். தேவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அனைவரும் சேர்ந்து
பாடுவோம். நன்றுள்ள காணிக்கை விழா கட்டி பேசாமல் செல்வோம். Thank you.
எங்களை தேடி வந்த தெய்வமே, எங்களை கரை சேர்ப்பதற்காக கரைப்படியாத உங்கள் உயிரை கொடுத்த தெய்வமே, பாவிகளும் துரோகிகளும் காணாமற் போன ஆட்டுக்குட்டியுமாக இருந்த எங்களை உங்கள் அன்பின் குரலாக அழைத்து அரவணைத்து இன்று உங்கள் சன்னிதானத்திலே உங்களுடைய பிள்ளைகளாக இணைத்து கொண்டவரே, இந்த காலை வடையிலே எல்லா துதியும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். பிதாவே, பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை உங்கள் குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு மா தயவாய் கொடுத்தவரே, இந்த காலை வாழையிலே உங்கள் ஸ்தோத்திரத்தையும் அனாதியாய் நாங்கள் அடைந்து தெரிந்து கொண்டிருந்த வேளையிலே அன்பு காட்டுகின்ற தெய்வமாக, துணை நிற்கின்ற தெய்வமாக, தூக்கி விடுகின்ற தெய்வமாக நீர் வந்ததுக்காக உங்கள் ஸ்தோத்திரத்தையும். தேவனே, நாங்கள் உம்மை ஒருபோதும் தேடினது இல்லை ஐயா, ஆனாலும் நீர் எங்களை தேடி வந்து நீர் எங்களை தேடி வந்ததினாலே இன்று நாங்கள் உமக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளாக நிற்கின்றோம். அசிங்கத்தோடும் அழுக்கோடும் வாழ்ந்த எங்களை நீ சாக்கடையிலிருந்து தூக்கி எடுத்து மீண்டும் அழகை தந்திருக்கிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இயேசு சுவாமி, நீர் செய்த நன்மைகளை நாங்கள் எப்படி விவரித்து சொல்வது? ஆண்டவரே, வேதம் சொல்வது போல 1000 ஞாபகங்கள் இருந்தாலும் அது போதாதையா? ஆண்டவரே, அவ்வளவு காரியங்களை நீர் செய்திருக்கிறீர் சுவாமி. உம்முடைய கிருபையினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கின்றோம். உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே இன்று நாங்கள் உமக்குள்ளாக துதிகளை ஏற்படுத்துகின்றோம் சுவாமி. தேவனே, நாங்கள் பெற்றதெல்லாம் நீர் கொடுத்தது சுவாமி. நாங்கள் அனுபவிக்கும் நன்மையெல்லாம் நீர் கொடுத்தது சுவாமி. அந்த நன்றி உள்ளத்தோடு இந்த காலையினுடைய ஆலயத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். இயேசு சுவாமி, நாங்கள் இந்த பாடலை பாடினது போல தேவனே, நாங்கள் உமது அன்னையில் வந்து நிற்கின்றோம். இன்னும் உம்மை அண்டி சேர கெட்டி சேர எங்களுக்கு நீர் கிருபை அளிக்க நாங்கள் சொல்லுகின்றோம். தேவனே, நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை மிகவும் புதியதானது. ஆண்டவரே, ஆண்டவரே, காலையில் பூத்து மாலையிலே ஆண்டவரை உதிர்போகின்ற பூவை போல நாங்கள் இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையும் இதில் உள்ள எல்லாமே நிரந்தரமற்றது. நீர் மாற்றம் நிரந்தரமானவர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட உம்மை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பிடித்து கொள்ள கடைசி வரைக்கும் நாங்கள் பின்பற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய நாங்கள் சொன்னோம். தேவனே, இப்பொழுது நாங்கள் முன்பாக வரும் பொழுது எங்களுடைய உள்ளங்களின் அழுக்கை அறிந்தவராக, தெரிந்தவராக, பார்க்கின்றவராக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து ஒரு சபையாக எங்களுடைய பாவங்கள் என்ன அறிக்கை சொன்னால் எங்களை கழுவும் பரிசுத்தப்படுத்தும். நீர் பரிசுத்தராக இருப்பது போல நாங்களும் பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு உதவி செய்ய சுவாமி. தேவனே, இந்த வாழ்க்கை போராட்டத்திலே சுவாமி நீர் ஈனோக்கோடு இருந்தது போல, ஈனோக்கு மோடு கூட இருந்தது போல, நாங்களும் அவ்வாறு மோடு கூட இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் சொல்லிக்கிறோம் சுவாமி. தேவனே, இந்த பெத்லகேம் திரு சபையிலே நீர் இணைத்த ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இது நீர் ஸ்தாபித்த சபை, நீர் சேர்த்த அங்கத்தினர்கள். ஆண்டவரே, இப்படியாக ஜீவ கற்களாக உடைய ஆலயத்திலே சேர்க்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே, இந்த கட்டடத்துக்கு நாங்கள் மகிமை சேர்க்கத்தக்கதாக, இந்த ஆலயத்துக்கு உமக்கு மகிமை சேர்க்கத்தக்கதாக, எங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தத்தக்கதாக எல்லாவித ஞானமும் விவேகத்தின் தேவ பயத்தின் தரணம். தேவனே, வழிந்தரகமான வேஷத்தை நாங்கள் தெளிக்காமல், உலக பரியந்தான வேஷத்தை மேல் நாங்கள் தேடி ஓடாமல், எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கள் முன்பாக வைத்த அந்த சிறந்த உதாரணத்தை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்வார்கள்.
பிறரை எங்களை விட சிறந்தவர்களாக நாங்கள் நினைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள். எங்களுடைய தேவைகளை மட்டுமல்ல பிறருடைய தேவைகளையும் நினைத்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. பிறரை மன்னிக்கத்தக்கதாக அந்த உள்ளத்தை எங்களுக்கு தர ஆண்டவரே. பிறரிடம் மன்னிப்பு கேட்கத்தக்கதாக அந்த தாழ்மை எங்களுக்கு தர நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. பிறர் எங்களுக்கு எப்படிப்பட்டதை செய்வார்கள் என்பதை நாங்கள் விரும்புகின்றோமோ அப்படிப்பட்ட நன்மையை மற்றவர்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. முகஸ்துதிக்காக அல்ல ஆண்டவரே, தேவனே நீர் கொடுக்கின்ற பூர்ண அன்பை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்மையாக காட்ட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஏனென்றால் மனிதன் முகத்தை பார்க்கின்றார், நீர் ஒருவரையும் ஒவ்வொரு உள்ளத்தையும் பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. எங்களுடைய செய்கைக்கும் சிந்தனைக்கு தக்கதாக நீர் எங்களுக்கு பலன் கொடுப்பீர் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. அதை நினைத்து பார்த்து தேவனே உமக்கு முன்பாகவும் உங்கள் சக மனிதர்கள் முன்பாகவும் நாங்கள் உண்மை உணர்வர்களாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கள். தேவனே நாங்கள் பலவீனர்கள் ஆண்டவரே, பல முறை நாங்கள் எங்களை பற்றியே நினைக்கின்றோம் ஆண்டவரே. பல முறை ஆண்டவரே நன்மைக்கு தீமை செய்யவே நாங்கள் நினைக்கின்றோம் ஆண்டவரே. பல முறை எங்களுடைய பெருமைகள் எங்களை தடுக்கின்றது ஆண்டவரே. இயேசு சுவாமி எல்லாருக்கும் அகற்றி போட்டு ஆண்டவரே நொறுமுண்ட இருதயத்தையும் நறுமுண்ட ஆகியவைகளையும் தர நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. பிதாவே நீர் எப்படி உடைய குமாரனை பார்த்து இவர் என்னுடைய நேச குமாரன் இவர் மேல் நான் பிரியமாக இருக்கின்றேன் சொன்னது போல நீர் எங்களையும் பார்த்து அப்படி சொல்லுங்கள். அப்படி நீ சொல்லத்தக்கதாக உண்மை பிரியப்படுத்துகின்ற காரியங்களை எங்கள் வாழ்க்கையை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இந்த நாளினுடைய ஆலயத்திலே கால் எடுத்து வைத்திருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க தேவனை. ஆயிரம் நாட்கள் வெளியே இருப்பதிலும் ஒரு நாள் உங்களுடைய ஆலயத்தில் காணப்படுவது மேல் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல இந்த நாள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாள் ஆண்டவரே, எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நாள் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்களுடைய ஆலயத்தில் காணப்பட விஷயம் தெய்வத்தாக தேவனை உடல்நலம் சரியில்லாத ஒவ்வொரு நிலம் இறக்கம் காட்டினார். சரீர வேதனையிலே அவர்கள் படும் அவதியை நீர் ஒருவரே அறிவீர் ஆண்டவரே. தேவனே அவர்களுக்கு இறங்கும் சரீரத்திலே பலத்தை தாரும் சுகத்தை தாரும் ஆண்டவரே. உள்ளத்திலே பலவிதமான குமரிகளோடு ஆண்டவரே, வேதனையோடு கலக்கங்களோடு ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் பார்க்க நாங்கள் சொல்லிக்கின்றோம் ஆண்டவரே. ஆறுதலின் தெய்வமே, உங்களுடைய ஆறுதலுடைய மக்களுக்கு தர நாங்கள் சொல்லிக்கின்றோம். சமாதானத்தின் பிரபுவே, உடைய சமாதானத்தை மக்களுக்கு தர நாங்கள் சொல்லிக்கின்றோம். விடுதலை நாயகனே, உடைய மக்கள் தருகின்ற விடுதலையை வெற்றியை அவர்கள் வாழ்க்கையை தர நாங்கள் சொல்லிக்கின்றோம். தேவனே நீதிமானுடைய பாதைகளை வழிநடத்துகின்ற தெய்வமே, இன்று உண்மை தேடி வந்த ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையும் அவர்களை நீ வழிநடத்த நாங்கள் சொல்லிக்கின்றோம். தேவனே உடைய சத்தத்தை கேட்க நாங்கள் எங்கள் காதுகளை நாங்கள் திறக்கத்தக்கதாக, அதற்கு நாங்கள் பயிற்சி கொடுக்கத்தக்கதாக எங்கள் உதவி செய்யும் ஆண்டவரே. மனுஷனுடைய சத்தம் உள்ள ஆண்டவரே, உம்முடைய சத்தம் எங்களுடைய காதுகளை துணிக்க வேண்டும். எங்களுடைய சித்தம் உள்ள ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செய்ய இந்த மக்களை ஆசீர்வதியும் சபையை ஆசீர்வதியும் என்று உண்மை தேடி வந்து இன்னும் உண்மை நம்பாமல் இருக்கின்ற உம்முடைய குமாரன் என்ற பரிசை ரட்சிப்பின் பரிசை ஏற்றுக்கொள்ளாத ஆத்மாக்களுக்காக நாளில் இங்கு நம்முடைய மக்கள் உண்மை ஆராதிக்கின்றார்கள். அங்கு உடைய சிறப்பு ஆசீர்வாதம் பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்க நாங்கள் சொல்லிக்கின்றோம். தேவனே இந்த நாளிலும் இந்த சிங்கை மலேசியா ஊழியர்களை ஆராதனைகளை ஊழியக்காரர்களை நீர் ஆசீர்வதித்து எடுத்து பயன்படுத்த நாங்கள் சொல்லிக்கின்றோம். இந்த நாளிலும் சுவாமி சிறார்கள் படித்துக் கொடுக்க முடிய ஆசிரியரும் நீர் அபிஷேகித்தார்களும் நல்ல ஒரு சண்டே ஸ்கூல் பாடங்களை படித்துக் கொள்ள ஆசிரியை பயன்படுத்தும். பெண்களுடைய ஐக்கிய கூட்டத்தை ஆசிரியர் ஆண்களுடைய ஜப வேளையை ஆசீர்வதியும் இந்த ஆராதனை ஆசீர்வதி வார்த்தை கொண்டதற்கு முடிந்த மணிக்கு நல்ல சுக பலத்தை தர நாங்கள் ஜபிக்கின்றோம். குரலிலே இருக்கின்றோம் இந்த பலவீனங்களை அகற்றி பலப்படுத்தி உடைய வார்த்தையானது வல்லமையாக தெளிவாக அதிகாரத்துடன் பிரசங்கிக்கப்பட நாங்கள் ஜபிக்கின்றோம். எங்களோடு பேசும் சுவாமி, நீ பேசுவதை நாங்கள் கீழ்படிய எங்கள் மீட்பரும் ரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏற்படுத்தும். ஆமென்.
இன்றைய தேவ செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 32 வசனங்கள் 8 முதல் 11 முடிய அதை வாசிக்கப்படியாக சகோதரி மோடி வரும். வாரினாலும் கழிவாரத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலுடைய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவிரு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். துர்மார்களுக்கு அநேக வேதனை வருண்டு. கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழித்துடுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் மூட்டமிடுங்கள். உங்களுக்கு பிடித்த சங்கீத பகுதி எது? சில இருக்கும்போது ஃபேவரட் சாங் இருக்கும். சங்கீதம் 16 நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த சீர்திருத்தவாதி ரிஃபார்மர் மார்ட்டின் லூத்தர்கிட்ட இந்த கேள்வியை அவர் வந்து கேட்டாராம். இதை வந்து பிடித்த சங்கீதம் எது அப்படின்னு. அப்போ அவர் வந்து 4 சங்கீதங்களை சொன்னாராம். சங்கீதம் 32 அதுதான் கவனிக்க இருக்கிறோம். சங்கீதம் 51 130 சங்கீதம், 146 சங்கீதம். இந்த 4 சங்கீதங்களை இது எனக்கு வந்து பிடித்த சங்கீதம் அப்படின்னு மார்ட்டின் லூதர் சொன்னாராம். அப்போ மேலும் இந்த கேள்வி வந்து கேட்டவர், ஏன் அவ்வளோ சங்கீதம் இருக்கு? What's so special about this song? அப்படின்னு கேட்டபோது அவர் வந்து சொன்னார், இந்த சங்கீதங்களில் சங்கீதங்கள் சங்கீதத்தை வாசிக்கும் போது அதில் வந்து நமக்கு வந்து பாவ மன்னிப்பு இருக்கு, பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற காரியத்தை வந்து பார்க்குறோம். என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் பல சமயங்களில் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்கிறேன். இந்த சங்கீதத்தில் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து பாவ மன்னிப்பு உண்டு, அதனால தான் இந்த சங்கீதம் எனக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு அவர் வந்து சொன்னார். மார்ட்டின் லூத்தருடைய வாழ்க்கையில் அது வந்து உண்மையாக இருந்தால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து பார்க்கும்போது கூட நம்ம எல்லாருக்கும் மன்னிப்பு அவசியம். ஏன்னா நம்ம எல்லாரும் பாவிகள், நம்ம எல்லாரும் அவ்வப்போது கடவுளுக்கு விரோதமாக நாம் வந்து பாவம் செய்கிறோம். இந்த 32 சங்கீதம் 51 சங்கீதம் நம்ம வந்து பார்க்கும்போது தாவீது என்ற அரசர் வந்து பத்சேபாவுக்கு விரோதமாக வந்து பாவம் செய்தார். அதை 2 சாமுவேல் 11:12 12 நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப தெளிவாக, ரொம்ப ரொம்ப விரிவாக, ரொம்ப டீட்டெயிலாக அவர் எப்படி வந்து பாவத்தில் விழுந்தார், கடவுள் என்ன செய்தார் அப்படின்றது ரொம்ப விளக்கமாக, ரொம்ப விரிவாக நமக்கு வந்து எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அதை நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் பாவத்தை பற்றி நம்ம வந்து பேசும்போது பெரிய பாவம் சின்ன பாவம் அப்படின்னு இல்லை.
கடவுளுக்கு உருவமா நம்ம வந்து நம்முடைய வார்த்தையில நம்முடைய செய்கையில நாம் வந்து செய்கிற ஒரு ஒரு காரியம் அது வந்து தவறு அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது கடவுளுக்கு விரோதமான ஒரு ஒரு காரியமாக இருந்தால் அது வந்து பாவம். ஒரு சமயத்தில் ஒருவர் வந்து நீங்கள் அதாவது ஒரு ஒரு கிறிஸ்துவன் வந்து தற்கொலை பண்ண இப்போ கிறிஸ்டியன் கமிட்ஸ் சாரி கடவுளுடைய பிள்ளை பரவ போக முடியுமா அப்படின்னு கேட்டாரு. ஒரு கிளாஸ்ல கூட அப்படி வந்து கேட்டாங்கன்னா பதில் அவங்க அவங்க வந்து ஏற்று கூட ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்ப நான் மேலும் வந்து சொன்னேன் நம்ம வந்து ஒரு ஒரு கற்பனை நம்ம வந்து பாக்குறோம் கொலை செய்யாதிருப்பாயாக. இப்ப சிலர் வந்து நினைக்கிறாங்க அது மாதிரி வந்து செஞ்சா பரவ போக முடியாது. அது வந்து இன்னைக்கு சப்ஜெக்ட் இல்லை, நான் ரொம்ப டீட்டெயில் அதை பத்தி சொல்ல விரும்பல. இப்போ நான் சொன்னேன் இந்த ஒரு ஒரு கற்பனையை மட்டும் ரொம்ப அது ரொம்ப பெருசாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க. சரி, இது மட்டும் செய்யல ஒரு ஒரு கிறிஸ்துவன் மற்ற ஒரு 9 கற்பனைகளை அவன் வந்து முறியடிக்கிறான், அப்போ அவன் வந்து பரவ போக முடியுமா அப்படின்னு நான் வந்து கேட்டேன். என்ன சொல்ல விரும்புறேன்னா கொலை செய்யாதிருப்பாயாக. அதை வந்து ரொம்ப பெருசாக நம்ம வந்து பார்க்குறோம் ஐயோ அப்படின்னு. ஸோ மற்ற இதை மட்டும் நாம் வந்து கடைபிடித்து மற்ற 9 கற்பனைகளை நாம் வந்து மீறினா பரவ போக முடியுமா அப்படின்னு நான் வந்து சொன்னேன். ஸ்ரீலங்கால ஒரு மாநாட்டில் எல்லா ஸ்பீக்கர்ஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து கொடுக்கப்பட்டது, 15 minutes. எல்லாருக்கும் சரியான 15 minutes வந்து கொடுக்கப்பட்டது. ஒருவர் வந்து 25 minutes வந்து எழுதிட்டார். அது சரியா? அப்போ கூட்டம் முடிஞ்சு அவர்கிட்ட நல்ல மாதிரி சொல்லப்பட்டது, நீங்கள் செஞ்சது வந்து தப்பு, பைபிளில் வந்து பார்க்குறோம் தவு ஷேல் நாட் கமிட் அடல்ட்ரி, தவு ஷேல் நாட் ஸ்டீல், தவு ஷேல் நாட் லாய் அப்படின்னு பார்க்குறதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதே சமயத்தில் தவு ஷேல் நாட் ஸ்டீல் அதர் பீப்புள்ஸ் அதுவும் பாவம் தான் அப்படின்னு அந்த சொன்னவர் கொஞ்சம் கடினமாக தான் சொன்னார். என்னோடய டைமை நீ வந்து எழுதிட்டேன், உனக்கு கொடுக்கப்பட்ட டைமை அது பிரகாரம் நீ வந்து பேசி என்னுடைய டைம் நீ வந்து திருடிட்ட. அப்போ 25 minutes வந்து எழுதினா இவரோட டைம் வந்து குறையுது இல்லை. ஸோ அது மாதிரி சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படின்னு இல்லை, கடவுளுக்கு விரோதமாக மனிதனுக்கு விரோதமாக நாம் செய்கின்ற எல்லா வித தவறுகளும் விரோதமாக நடக்கின்ற எல்லா வித காரியங்களும் அது அது பாவம் தான். அது நம்முடைய மனசாட்சியே நம்ம சில சமயம் திடீர்னு ஃபோன் யாராவது பண்ணுறாங்க ஏதாவது ஒரு காரியம் வந்து சொல்லிடுறோம், பட் நம்முடைய மனசாட்சி நம்முடைய கான்ஷியன்ஸ் அது நமக்கு வந்து உறுத்தும், இட் வில் ட்ரிக் அவர் ஹார்ட்ஸ். ஸோ அதுலேயே நமக்கு வந்து தெரியும் நம்ம வந்து செஞ்சது நாம் வந்து செஞ்சது தவறு அப்படின்னு. இந்த பாவத்தை குறித்து நம்ம வந்து பார்க்கும்போது குடும்பத்தில் யாராவது ஒரு பிள்ளை வந்து தவறு செய்யும் போது அது பெற்றோருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த அது வந்து தவறு அப்படின்னு எப்படியாவது அந்த பிள்ளைகிட்ட அவங்க வந்து சொல்ல அவங்க வந்து பிரயாசப்படுவாங்க. ஒரு நிறுவனத்தில் நம்ம வந்து வேலை செய்கிறோம் தொழிலாளிகள், நம்ம ஏதாவது வந்து ஒரு தவறு செய்யும்போது ஒரு காரியத்தை சரியாக நம்ம வந்து செய்யாவிட்டால் மேனேஜரோ நமக்கு மேல் இருக்கிற அதிகாரிகளோ அதை எப்படியாவது நமக்கு வந்து சொல்ல அவங்க வந்து பிரயாசப்படுவாங்க. பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, ஒரு பையனும் ரெண்டு பையனும் இருக்கான். அவனுக்கு வந்து சில காரியத்தை ஒழுங்காக செய்யலை, மேபி ட்ரெஸ்ஸிங்காக இருக்கலாம், லேட்டாக வராங்க, பாட நேரங்களில் ரொம்ப பேசி கொண்டிருக்கிறாங்க. ஒரு உண்மையான ஒரு 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 வாத்தியார் தான் அந்த கிளாஸ் மேலே அக்கறை உள்ள ஒரு ஒரு ஆசிரியர் அவங்க வந்து இருந்தாருன்னா இல்லை பரவாயில்ல ஒரு பையன் தானே, இஸ் டிஸ்ட்ராக்டிங் த ஹோல் கிளாஸ் இல்லை பரவாயில்ல ஒரு பையன் நான் என்ன செய்யறது அப்படின்னு அவங்க வந்து நினைக்கவே மாட்டாங்க. இது வந்து தவறு, இதை எப்படியாவது அவங்ககிட்ட வந்து சொல்லணும், அந்த சரியற்ற காரியத்தை சரிப்படுத்தணும் அப்படின்னு தான் அவங்க வந்து விரும்புவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள், நாம் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது கடவுள் எப்படியாவது நம்ம கூட வந்து பேசுவார். அது வரைக்கும் காட் வில் நெவர் ரெஸ் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மோட கூட வந்து பேசுகிற வரைக்கும் அந்த காரியத்திலிருந்து அந்த பாவத்திலிருந்து நாம் வந்து மனம் திரும்புகின்ற
திரும்பாத வரைக்கும் கடவுள் வந்து இறைப்பாரவே மாட்டார். ஏன்னா கடவுளுக்கு நல்லா தெரியும், நான் வந்து அவருக்கு விரோதமாக செய்கின்ற பாவங்கள், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக செய்கின்ற பாவங்கள், சபையாருக்கு விரோதமாக செய்கின்ற பாவங்கள், சமுதாயத்தில் செய்கின்ற பாவங்கள், அது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் இல்லை, பாவம் நம்ம வந்து பார்க்குறப்ப அது ஒரு ஒரு மனுஷன் அந்த பாவத்தை வந்து செய்யலாம். கொஞ்சம் அவர் வந்து பேசுவார், நிச்சயம் அவர் வந்து பேசணும். இந்த 32வது சங்கீதமும் Psalm 32 and Psalm 51 இதில் வந்து பார்க்கும்போது 2 Samuel 11:12 தாவீது என்ற அரசர் கடவுளுக்கு விரோதமாக பத்சிபா என்ற மனுஷிக்கு விரோதமாக வந்து செயல்பட்டதை, பரிசுத்தவான் கடவுள் உரியா அவருக்கு விரோதமாக அவர் வந்து செயல்பட்டதை நம்ம வந்து பார்க்குறோம். ரொம்ப விரிவாக அது நமக்கு வந்து எழுதப்பட்டிருக்கு. ஸோ அந்த சூழலில் இந்த 32வது சங்கீதத்தில் 3 காரியங்களை வந்து கவனிப்போம். அதாவது தாவீது வந்து பாவம் செய்த பிறகு கடவுள் வந்து என்ன செய்தார், அந்த தாவீதை எப்படி வந்து அவர் வந்து நடத்தினார் என்பதை நம்ம வந்து இன்றைக்கு சுருக்கமாக கவனிப்போம். அதற்கு முன்னதாக இந்த 2 Samuel 11 Second Samuel chapter 11 chapter 12 இதை நாம் வந்து வாசிக்கும் போது தாவீது பாவம் செய்த பிறகு தாவீது வந்து மனம் திரும்புவார் அப்படின்னு கடவுள் எதிர்பார்த்தாரு. ஆனால் நிறைய பல வருடங்களுக்கு பிறகுதான், பல வருடங்களுக்கு பிறகுதான் அவர் வந்து மனம் திரும்பியது நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு முன்னே அவர் வந்து அவர் எப்படி வந்து நடத்தப்பட்டார் கவனிப்போம். ஸோ அப்படியா நிறைய நம்முடைய ஆண்டவர் வந்து நீடிய பொறுமை உள்ளவர், நம்ம எல்லாரும் மனம் திரும்பணும் அப்படின்னு அவர் வந்து விரும்புகிறாரு. ஆனால் தாவீது வந்து தொடர்ந்து அவருடைய பாவ வழியில் அவர் பாவம் செய்த பிறகு அந்த பாவத்தோடு கூட அவர் வந்து வாழ்ந்ததை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் தாவீது வந்து நாத்தான் என்ற ஒரு தீர்க்க தரிசியன், ஒரு ப்ரொஃபட்டை தாவீதை வந்து சந்திக்க அவர் வந்து அனுப்புகிறார். ஸோ இந்த நாத்தான் என்ற தீர்க்க தரிசி வந்து தாவீது கிட்ட போய் 2 Samuel 11:7 நீ தான் அந்த மனுஷன்ற. ஓகே, நம்ம எல்லாரும் ஒரு பாடத்தை இந்த நாத்தான் என்ற தீர்க்க தரிசி கிட்ட படித்துக் கொள்ளணும். தாவீது வந்து நல்ல ஒரு மனுஷன். ஓகே, ஹி வாஸ் எ மேன் ஆஃப் த காட்ஸ் ஓன் ஹார்ட். அது மட்டும் இல்ல, அவர் வந்து ஒரு 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 அரசன். ஆனா கடவுள் வந்து நாத்தான் தீர்க்க தரிசிய தாவீது கிட்ட வந்து அனுப்புறாரு. அந்த நாத்தான் தீர்க்க தரிசி ஒரு கதையை வந்து சொல்லி அந்த பாவத்தை அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சரியா வந்து வலியுறுத்தி பாவத்தை வந்து செய்தது நீதான் அப்படின்னு சொல்றார். ஸோ ஒரு காரியம் இந்த தீர்க்க தரிசிகள் நம்ம எல்லாரும் வந்து படித்துக் கொள்ளணும். அது என்னன்னா, மற்றவர்கள் வந்து பாவம் செய்யும் போது அது நம்முடைய வீட்டில் உள்ளவங்களா இருக்கலாம், நம்முடைய கணவராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சபையாராக இருக்கலாம், யாராவது ஒரு தவறு செய்யும் போது இந்த நாத்தான் தீர்க்க தரிசி மாதிரி எப்படியாவது நம்ம வந்து ஜெபித்து அந்த காரியத்தை அவங்க வந்து செய்கிற தவிர அவங்கள்ட்ட சொல்லணும். அது நம்முடைய கடமை. இப்போ சில சமயத்தில் பாருங்கள், நான் அடிக்கடி சொல்கிறது மாதிரி many a times we are not biblical. ஸோ சில சமயத்தில் நம்ம வந்து பேசுகிறோம், பாருங்க என்ன சேர்ச்சி இப்படி இருக்குது, இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இதை அப்படி இருக்கிறேன் சொல்லவே இல்லை. ஸோ நம்ம எல்லாருமே போய் சொல்ல முடியாது.
எல்லாருடைய தவறையும் நம்ம போய் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளோட நமக்கு வந்து நெருங்கியவர்கள் ஏறத்தாழ நம்முடைய வயசு அப்படிப்பட்டவங்க நம்முடைய கடமையை நம்ம வந்து செய்யணும். ஓகே, அதை போய் பல சமயம் மற்றவங்களையும் நம்ம போய் சொல்கிறோம், அதை நம்ம செய்யக்கூடாது. நீ வாசிப்பேன் அந்த தவறை குறித்து மற்றவங்கள்ட்ட வந்து சொல்கிறோம். பட் அதை பார்த்து ரொம்ப ஜெபத்தோடு கூட. ஓகே, சம்டைம்ஸ் இட் இஸ் டிஃபிகல்ட், வி நீட் அ லாட் ஆஃப் கரேஜ். நமக்கு அதிக கிருபை தேவை. அது மட்டும் இல்லை, இந்த நாதான் தீர்க்கதரிசி அவருக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. டாவீது வந்து நல்ல ஒரு மனுஷன், அவர் வந்து மனாசே மாதிரி கெட்ட ஒரு ராஜா இல்லை, நல்ல ஒரு ராஜா. அது மட்டும் இல்லை, அவர் நல்ல ஒரு அரசன். அவருடைய தவறை போய் சுட்டி காட்ட நான் யார் அப்படின்னு அவரை கூட நினைத்திருக்கலாம். ஆனால் கடவுள் அவர்கிட்ட வந்து என்ன சொன்னாரோ அதை அவர் வந்து செய்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதனால் மற்றவர்கள் வந்து தவறு செய்யும்போது நம்ம வாசி பண்ணாமல் இரண்டாவது நபர் மூன்றாவது நபர் அவர்கிட்ட போய் நம்ம வந்து சொல்லாமல் ஜபத்தோட கூட, ஓகே, ஜபத்தோட கூட அந்த தவறை அந்த அந்த நபர்கிட்ட நம்ம போய் வந்து சொல்லணும். ஓகே, இரண்டாவது தாவீதை நம்ம வந்து பார்க்கும்போது தாவீதுகிட்ட இருந்த மனப்பாங்கு நம்ம கிட்ட வந்து இருக்கும். நாத்தான் தீர்க்கதரிசியும் தாவீதை போய் பார்த்து நீ தான் அந்த மனுஷன் அப்படின்னு வந்து சொல்லும்போது ஹி நெவர் டிஃபைன் ஹிம்செல்ஃப். ஓகே, அவர் வந்து தற்காத்து நீ யார் பையன் வந்து சொல்றது, நீ பெரிய யோகியனா, நீ பெரிய உத்தமனா, உங்ககிட்ட எந்த வித குறையும் இல்லையா, நீ வாழ்க்கையில தவறே செய்யலையா அப்படின்னு தாவீது வந்து தர்க்கம் பண்ணிட்டு. டாக்டர் ஜார்ஜ் குட்டி இந்த புத்தகத்தில் ஒரு காரியம் பாருமே எழுதியிருக்கார் தாவீதை பற்றியும், டேவிட் சின் கிரேட்லி பட் ஹி ஆல்சோ ரிப்பென்ட் கிரேட், வெரி பியூட்டிஃபுல். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் டேவிடுடைய லைஃப்ல பெரிய அளவில் தாவீது வந்து பாவம் செய்தார், ஆனால் பெரிய அளவில் ஹி ஆல்சோ ரிப்பென்ட் கிரேட் பியூட்டிஃபுல். ஓகே, அந்த ஒரு லெசன் இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொண்டு போனால் அதே அதுவே நம்மளுக்கு வந்து மிகையானது. ஸோ நம்ம எல்லாரும் தெரியும், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அனுபவத்தில் நமக்கு வந்து தெரியும், யாராவது நம்ம கிட்ட வந்து வரும்போது யூ ஆல்வேஸ் வாண்ட் டு பீ வெரி டிஃபென்சிவ். கார் சுந்தர் நீங்க பெரிய கொடுக்கலாம், நீங்க செய்ய கொடுக்கலாம், அந்த காரியத்தை அப்படி நான் வந்து சொல்லுங்க, நான் இப்படி இல்லை சொன்னேன். பொதுவா சொல்ற மாதிரி திருடன் தன்னுடைய தவிர தான் வந்து திருடன் அப்படின்றத ஒத்துக்கொள்ள மாட்டான், எப்படியாவது அவனை வந்து இவன்ஸ் ப்ரூஃப் இன்னசென்ஸ், அது மாதிரி இன்னசென்ட் அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து நினைக்கிறோம். ஸோ நம்ம வந்து தவறு செய்யும்போது யாராவது நம்மகிட்ட வந்து சொல்லும்போது நம்ம என்ன நம்ம வந்து உணர் தாவித அப்படிதான் வந்து உணர்த்தார், இந்த மனுஷன் இந்த மனுஷி இந்த சகோதரி இந்த சகோதரன் இவ்வளவு என் மேலே அன்பு வைத்து என் மேலே இவ்வளவு அக்கறை வைத்து என்னுடைய நலன் கருதி நான் நல்லா இருக்கணும். ஓகே, சேச்சல் இருக்கிற நிறைய பேர் என் பின்னால் தான் வந்து பேசுகிறாங்க, அந்த இந்த மனுஷன் பின்னால் வந்து பேசாமல் என்கிட்ட வந்து டேரெக்டாக பேசுகிறானே வந்தால் உண்மையான மனுஷன் அவங்கள போது வரவேற்கணும். யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தேம் பிகாஸ் தேர்ட் பர்சன்ட் போய் சொல்லுறியே அதை போய் கோசி பண்ணலையே, தே கம் டைரக்ட் டு அஸ். ஸோ அதனால நம்ம வந்து யார் எவருக்கும் நம்ம வந்து பயப்படாமல், ஒரு பாஸ்டராக இருக்கலாம், டிக்கனாக இருக்கலாம், எங்கனாக இருக்கலாம், ஓல்ட் மெம்பர்ஸாக இருக்கலாம், யங் மெம்பர்ஸாக இருக்கலாம், நம்ம கூட வயதில் வந்து முதிர்ந்தவங்களாக இருக்கலாம், யார் எவராக இருந்தாலும் கடவுளுடைய பிள்ளைகளாக நம்ம வந்து நாத்தான் தீர்க்கதரிசி வந்து செய்தது போல கடவுளுடைய கிருபையை பெற்று தைரியத்தோடு நாம் வந்து இதையும் அதையும் வந்து பேசாமல் சில சமயத்தில் நம்ம பேசிக்கொண்டே இருக்க ஒன்றும் செய்ய மாட்டோம், இது சரியா இல்லை அது சரியா இல்லை பட் வாட் ஆர் வி டூயிங், ரைட், நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம், வி ஜஸ்ட் கீப் ஆன் டாக்கிங், இது ஒழுங்கா இல்லை அது ஒழுங்கா இல்லை, அவங்க சரியா இல்லை அவங்க சரியா இல்லை, இவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்க அப்படின்றாங்க, அதை தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். பட் நம்ம வந்து செய்ய வேண்டியதை நான் தான் தீர்க்க தரிசி மாதிரி பல சமயங்களில் நம்ம வந்து செய்ய தவறியும். ஓகே, ஸோ முதல் காரியம் இன்றைக்கு இந்த நாத்தான் தீர்க்க தரிசி மாதிரி யார் எவராக இருந்தாலும், ஓகே, நம்முடைய சேர்ச் வந்து நல்லா இருக்கணும், நம்முடைய குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து விரும்பினா
அப்படி எப்படியாவது வந்து உதவி செய், யாராவது வந்து உதவி செய். அது ஏன் நானாக இருக்கக்கூடாது, அது ஏன் வந்து நீங்களாக இருக்கக்கூடாது. யாக்கோபுல கூட என்னோட பிரசங்கத்தில் வந்து பார்த்தா ஐந்தாம் அதிகாரத்தில் உங்களில் ஒருவர், மற்றொருவர், மற்றொருவர் வழிவிலைக்கு போறாங்க சில பேர், மற்றொருவர் ரொம்ப தெளிவாக யாக்கோபு வந்து இருந்தார், யாராவது ஒருவர் அப்படின்னா யாராவது ஒருவர் அதை வந்து செய்யணும். ஸோ இரண்டாவது தாவீது மாதிரியும் ரைட், தாவீதை பத்தி இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்குறோம். பெரிய ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டில் அப்ரஹாம், மோசஸ், தாவீது, இந்த மூன்று பேர் பெரிய மகான்களாக நம்ம வந்து பார்க்குறோம். வாழ்க்கையில வந்து உயர்த்தப்பட்டதற்கு இதுதான் காரணம். சரி, 32வது சங்கீதத்துக்கு வருவோம். நம்ம வந்து பாவம் செய்யும் போது, அதாவது தாவீது வந்து மனம் திரும்புவதற்கு முன்னதாக, மனம் திரும்பிய பிறகு இதை வந்து எழுதுறாரு. மனம் திரும்பிய பிறகு இந்த சங்கீதத்தை தாவீது வந்து எழுதினாரு. 32வது சங்கீதமும் 51வது சங்கீதத்தையும் மனம் திரும்பிய பிறகு அவர் வந்து எழுதினாரு. ஆனால் மனம் திரும்புவதற்கு முன்னதாக நடந்த சில காரியத்தை அவரையும் வந்து சொல்றாரு. மூன்று விதங்களில் கடவுள் அவளை வந்து வழி நடத்துறாரு. ஓகே, முதலாவது கடவுள் வந்து நம்மை வந்து ஒரு ஒரு பொருளா, லைக் திங்க, அந்த மாதிரி நம்மளை அவங்க வந்து நடத்துறாரு. இரண்டாவது சில சமயத்தில் நாம் வந்து ஒரு மிருகத்தை போல, ஓகே, நம்ம வந்து நடக்கிறோம், நடந்து கொள்றோம் அப்படின்றது தாவீது இங்க வந்து நம்மளுக்கு வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. மூன்றாவது அவருடைய பிள்ளைகளா கடவுள் நம்மளை வந்து வழி நடத்த விரும்புகிறார். அப்போ அந்த விருப்பம் வந்து, அந்த சாய்ஸ் வந்து நம்முடைய கையில் தான் இருக்கு. கடவுள் வந்து நம்மளை வந்து ஒரு பொருளாக, ஒரு திங்கா, ஒரு திங்காக அவர் நம்மளை வந்து வழி நடத்துமா, இல்லை ஒரு மிருகத்தை போல, ஓகே, மிருகத்தை போல அவர் நம்மளை வந்து வழி நடத்துமா, நல்லா விட்டால் அவருடைய பிள்ளைகளாக அவர் நம்மளை வந்து வழி நடத்துமா அப்படின்ற முடிவு நம்மிடம் தான் இருக்கிறது. ஓகே, இந்த மூன்று காரியத்தை சுருக்கமாக இந்த பகுதியில் நம்ம வந்து கவனிப்போம். 32வது அதிகாரம் 3வது வசனத்தில் அவர் வந்து சொல்றாரு, நான் அடக்கி வைத்த மட்டும், Psalm 32:3, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. சரீர ரீதியில அவர் வந்து பாதிக்கப்பட்டதை பார்த்தோம். அப்புறம் இரவும் பகலும், இரவும் பகலும் என் மேல் உடைய கை பாரமாய் இருந்ததினால், அடுத்த அந்த அந்த இதை வந்து கவனிங்க, என் சார உஷ்ணக்கால வறட்சி போல வறண்டு போயிட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்க்குறப்ப நான் வந்து ஒரு பொருள், ஒரு திங்னு வந்து சொல்கிறப்ப, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது, பஞ்சு, அதில் வந்து தண்ணி இருக்குது, அதை நம்ம வந்து ஸ்க்வீஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அது மாதிரி கடவுள் வந்து டேவிட்டை வந்து ஸ்க்வீஸ் பண்ண மாதிரி வறண்டு போயிடுச்சு. ஓகே, அந்த பலன் எல்லாத்தையும் அவர் வந்து இழந்த உற்சாகத்தை, கம்ப்ளீட் த ஹோல் பீயிங், அப்படியே கடவுள் வந்து இந்த ஸ்பாஞ்ச் வந்து ஃப்ரெஷ் பண்ண அப்படியே எவ்ரி திங் வில் கம் அவுட். ஓகே, அப்போ பாருங்க, சரீர ரீதியில் மட்டும் இல்லை, ஓகே, அந்த ஆத்மீக ரீதியில் எல்லாவித உற்சாகத்தையும் அந்த ரட்சணிய சந்தோஷத்தையும் சரீர ரீதியிலும், அந்த 51வது சங்கீதம் நம்ம வந்து பார்க்கும்போது சரீர ரீதியிலும் ஆத்மீக ரீதியிலும் அவர் வந்து பாதிக்கப்பட்டு அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும், அந்த எல்லா வித உற்சாகத்தையும், அந்த ஆத்மீக சத்துவத்தையும் சரீர பலத்தையும் அவர் வந்து இழந்த ஒரு நிலைமைக்கு அவர் வந்து ஆறானதை நாம் வந்து பார்க்கணும். இதை தாவீதுடைய வாழ்க்கையில் கடவுள் வந்து செய்ததை நாம் வந்து பார்க்கணும். அடுத்து 9வது வசனத்தை
நாம் வந்து பார்க்கும்போது ஏன் அந்த மிருகத்தை பற்றி அவர் வந்து கொண்டு வர்றாருங்க? பணம் திரும்பும் போது ஓகே இந்த மிருகத்தை பற்றி அவருக்கு வந்து சொல்றத நம்ம வந்து பார்க்குறோம். ஒன்பதாவது வசனத்தில் என்ன சொல்றன்னா, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய ஒரு கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும். ஒரு குதிரையை வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வர்றாரு. குதிரையை போலவும் ஓவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். அப்படி நீங்க வந்து இருக்காதீங்க. ஓகே, இந்த மிருக மிருகத்தை பத்தி ஓரளவு உங்களுக்கு வந்து தெரியுது. வெரி ஸ்டபன், அதை வந்து பிப்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து சரியான பாதைக்கு பாதைக்குள்ள அதை வந்து கொண்டு போகும். அதனால இந்த கழுத மாதிரி இந்த இந்த குதிரையை போல இந்த கழுதையை போல உணர்வு இல்லாமல் நீங்க வந்து இருக்காதீங்க. ஸோ அதை வந்து சரியான பாதையில வந்து கொண்டு போக இந்த பிக்ஸை இந்த பிக் வந்து யூஸ் பண்ணும். அதை வந்து அடிக்கணும், அதை சரியான பாதையில வந்து கொண்டு போகணும். இந்த மிருகத்தை போல இந்த மிருகத்தை போல நீங்க வந்து நடக்காதீங்க உணர்வு இல்லாம. அப்படி நம்ம வந்து நடந்தா கடவுளுடைய கோபம் நம்ம வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏதாவது பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு மிருகத்தை போல தான் அவங்க வந்து நடந்த. ஓகே, யோசிக்காம உள்ள பாவத்தில் வந்து விழுந்து ஓகே அந்த அந்த பாவத்தை அவங்க வந்து உணர்வு இல்லைன்னு இல்லை, அவங்க மனசாட்சி இல்லைன்னு இல்லை, அதெல்லாம் அவருக்கு வந்து இருந்தது உணர்த்தப்பட்டாரு. பட் இருந்தாலும் அந்த மிருகமா அந்த மிருகம் வந்து சொந்த வழியில் போற மாதிரி தான் அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில அவர் வந்து போனதை நம்ம வந்து பார்க்கிறோம். ஓகே, ஸோ மூன்றாவது, கடவுள் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவதையும் கடைசியில் அப்படி தான் அவங்க வந்து நடத்துகிறாங்க. அது வந்து கடைசியில் மூன்றாவது படியாக எட்டாவது வருஷத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். வெர்ஸ் 8ல 32:8 வெர்ஸ் 7 and 8 நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விளக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் வழி விலகும் போது கடவுள் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை வந்து அவருடைய பிள்ளைகள் மாதிரி நடத்த விரும்புகிறார். அப்படி வந்து நம்ம அப்படி நம்ம வந்து தவறு செய்யும் போது அவருடைய பிள்ளைகள் மாதிரி நாம் வந்து நடக்கணும். அவருடைய பிள்ளைகள் வந்து எப்படி நடப்பாங்க? கடைசியாக தாவீது வந்து நடந்த மாதிரி நாத்தான் தீர்க்கதரிசி வந்து போய் அந்த பாவத்தை சுட்டி காட்டிய போது அதை அவங்க வந்து தற்காக்காம தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொண்டு நான் வந்து ஒரு குற்றவாளி என்பதை அவர் வந்து அறிந்து உணர்ந்து தன்னுடைய பாவங்களை அவர் வந்து அறிக்கையிட்டு அவர் வந்து மனம் திரும்பியதை நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, நம்ம வந்து ஆலோசனை சொல்லி புத்தி சொல்லி நம்மளோட கூட வந்து பேசி அவர் அப்படியே அவர் வந்து மனம் திரும்பியதை நம்ம வந்து பார்க்கணும். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் ரைட் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில தவறு செய்யறோம். நாம் வந்து தவறு செய்யும் போது அந்த தவறுல இருந்து நாம் வந்து மனம் திரும்புற வரைக்கும் கடவுள் வந்து இழைப்பாரவே மாட்டார். கடவுள் நீடிய பொறுமை உள்ளவர், நமக்கு வந்து வாய்ப்புகளை கொடுக்குறாரு. நம்ம வந்து மனம் திரும்ப அப்படி நம்ம வந்து மனம் திரும்பாவிட்டால் ஒரு ஒரு பொருள் மாதிரி நம்ம வந்து சொன்ன மாதிரியே ஒரு பஞ்சு மாதிரி நம்ம வந்து ஸ்குவீஸ் பண்ணுறாரு. ஓகே, we lose our ending, ஆத்மீக ரீதியிலும் சரீர ரீதியிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம வந்து ஆளாகிடும். ஓகே, இரண்டாவது, இந்த மிருகத்தை போல நம்ம வந்து நடக்கக்கூடாது உணர்வு இல்லாமல். ஓகே, எவ்வளே 12 நம்ம வந்து வாசிக்கிறோம், அவருடைய பிள்ளைகளை கடந்து சிக்ஷிக்கிறார். ஓகே, செஸ்டைஸ்மெண்ட் அதை அவர் வந்து செய்வார். ஸோ மூன்றாவது நம்ம வந்து பார்க்குறோம், நான் வந்து அவருடைய பிள்ளைகளாக நம்ம வந்து இருந்தால் கடவுள் அவருடைய
பிள்ளைகள் மாதிரி நம்மளை வந்து அவர் வந்து நடத்த விரும்புகிறார். கடவுள் நம்மளை வந்து நேசிக்கிறாரு, அவருடைய பிள்ளைகள் மாதிரி நம்மளை வந்து நடத்த விரும்புகிறாரு. ஸோ நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து எப்படி வாழ்கிறோமோ அது பிரகாரம் கடவுள் நம்மளை வந்து வழிநடத்துவார். கடவுளுக்கு நாம் வந்து எதிர்த்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிடாமல் நாம் வந்து நடக்கும்போது எப்படி யாருடைய வாழ்க்கையில் கடவுள் வந்து இடைப்பட்டாரோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் வந்து இடைப்படுவார். ஸோ இதுக்கு நம்ம வந்து நம்மளை வந்து கேட்கணும், கடவுளுடைய பிள்ளை மாதிரி நம்ம வந்து வாழ்கிறோமா? நம்ம வந்து கடவுளுடைய பிள்ளைகள் மாதிரி நம்ம வந்து வாழ்ந்தால் இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் மூன்றாவதாக பார்க்கணும். ஓகே, அவர் வந்து பேசின போது அவருக்கு வந்து எப்படி அவர் வந்து எப்படி மனம் திரும்புகிறார். ஸோ நம்ம வந்து நினைக்கக்கூடாது நம்ம வந்து பாவம் செய்தால் கடவுளுக்கு வந்து தெரியாது, கடவுள் வந்து சும்மா இருப்பார் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கவே கூடாது. அவர் சும்மா இருக்கவே மாட்டார். ஓகே, மனம் திரும்புகிற வரைக்கும் அவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் வந்து செய்து அந்த மனம் திரும்புதலுக்கு கடவுள் நம்மை வந்து கொண்டு வருவார். ஸோ நம்ம வந்து பாவத்தில் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போதையும் சில காரியங்கள் வந்து நடக்கும். அந்த உற்சாகத்தை நம்ம வந்து இழந்து அதை இன்னும் தெளிவாக நம்ம வந்து பார்க்குறோம். பாவம் செய்து கொண்டிருக்கும் போது வேதத்தை நம்மால் வந்து வாசிக்க முடியாது. பாவத்தை நம்ம வந்து அறிக்கை செய்கிற வரைக்கும் ஒரு நடைப்பின மாதிரி தான் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். வேதத்தை நம்ம வந்து வாசிக்கவே முடியாது. அதை வாசித்தா கூட நம்ம வந்து கடமைக்கு தான் நம்ம வந்து வாசிக்கணும். பாருங்க, பாவத்தை நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பைபிள் முன்னுக்கு தான் இருக்கும். சில சமயம் நம்ம வந்து திறந்து அப்படி வச்சிருப்போம், அதை வந்து பார்ப்போம். அந்த பக்கம் நம்ம வந்து போகவே மாட்டோம். நியூஸ் பேப்பர்லாம் வாசிப்போதெல்லாம் பல மாதிரி புத்தகத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து வாசிக்கலாம். சில கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் இதை கூட நம்ம வந்து வாசிப்போம். ஆனால் பைபிளை வந்து கருத்தோட ஒரு ஆர்வத்தோட ஆசையோட அந்த வாசிக்கிற விருப்பம் நமக்கு வந்து இருக்காது. அது ஒரே ஒரு காரணம் வந்து இது வந்து பரிசுத்த வேதாகமம், அதுக்கு நெருங்கவே முடியாது. ஓகே, ஸோ இன்றைக்கு இதை நம்ம வந்து பார்க்குறப்ப எத்தனை பேர் நம்ம வந்து வேதம் வாசிக்காமல் இருக்கிறோம் அதான் கொஞ்சம் யோசிங்க. அப்போ கலப்புறேன், அடிக்கடி கேட்கின்ற ஒரு கேள்வி இது, உங்கள்கிட்ட பைபிள் இருக்கா? இங்கே பைபிள் ஓகே, வேதம் இருக்கா? ஐ யூ ரீடிங் த பைபிள்? இஃப் யூ ஆர் நாட் ரீடிங், வாய்? என்ன காரணம்? டூ நேவ் டைம்? அது ஒரு காரணமே காட்ட முடியாது. திஸ் கேன் பி வெரி ரியல் ரியல் இன் அவர் லைஃப். ஸோ எங்கே இருக்கீங்க உங்களோட பைபிள் ரீடிங்? ஐயோ இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட், ஐயோ இந்த சாங்ஸ், ஐயோ இந்த நியூ டெஸ்டமெண்ட், எபிசன்ஸ் வாசிக்கிறீங்களா? எங்கேயுமே நம்ம வந்து இல்லைனா ஓகே, ஏற்கனவே எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்ம வந்து இருக்கிறோம். இரண்டாவது, இஸ் ப்ரே டிஃபிகல்ட்? அப்பா சில பேர் சொல்கிறாங்க ப்ரே இஸ் ஹார்ட் ஒர்க், ப்ரே இஸ் ஹார்ட் ஒர்க் சொல்கிற உண்மைதான். பட் when we live in sin, we can never pray. We will never go to God because God is holy. We will have all the time in the world. எல்ல நேரமும் நம்ம கொஞ்சம் இருக்கும் நம்மளுக்கு இந்த ப்ரேயர் பற்றி தெரியும். எவ்வளோ பேர் ப்ரே பண்ணுறாங்க, ஏன்னா என்னென்னமோ நடக்குது. ஐ நீட் டு ப்ரே ப்ரே போக, ஐ நீட் டு ப்ரே போக சர்ச், நிறைய காரியம் நமக்கு வந்து தெரியும். பட் we will end up not praying. எவ்வளோ சேடு, எவ்வளோ சேட். நம்ம வந்து வேதம் வாசிக்காமல், நம்ம வந்து ஜெபிக்காமல் எவ்வளவு ஆசீர்வாதங்களை, வி வில் லீவ் அ டிஃபீட்டட் லைஃப், வி வில் லீவ் அ வெரி வெரி வீக் லைஃப். பக்தியற்ற ஒரு வாழ்க்கையை, சக்தியற்ற ஒரு வாழ்க்கையை, ஒரு நடைப்பின மாதிரி தான் நம்ம வந்து வாழ்வோம். பட் வி கேன் பி ஃபாலோ இன் த சர்ச், இல்லை சர்ச்சுக்கு வரட்டி யாராவது பால் பண்ணிடுவாங்க. வி வில் ஜஸ்ட் கம் அண்ட் சிட் டவுன். அந்த வர்ஷிப்பில் கூட பாருங்கள், தேர் இஸ் நோ சீரியஸ்னஸ். யூனோ, அது வந்து உட்காந்துட்டு ஜஸ்ட் கடமைக்காக அப்படி வந்து நாங்கள் வந்து போய்கொண்டு இருக்கோம். ஸோ வி ஹவ் டு ரியலைஸ் இந்த இந்த பேசேஜில் இருந்து வி ஆர் ஜஸ்ட் வேஸ்டிங் அவர் லைஃப். லைஃப் வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இவ்வளவு இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அதெல்லாம் நம்ம வந்து இழந்து எவ்வளோ நாளைக்கு இப்படி நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்க விருப்பம். ஸோ இன்றைக்கே நம்ம வந்து தாவீது மாதிரி நல்ல ஒரு முடிவெடுத்து மனம் திரும்பி பழைய நிலைக்கு, அந்த சந்தோஷமான ஒரு நிலைக்கு நம்ம வந்து வந்து நம்முடைய வாழ்க்கை ஆசையோடு ஆர்வத்தோடு நம்ம வந்து வாழ கடவுள் நம்ம வந்து உதவி செய்யும். இரண்டாவது,
உங்களில் இன்னும் யார் எவ்வளோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆலோசனை. உலகத்தில் பல விதமான பிரச்சனைகள் நமக்கு இருக்கு. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை? குடும்பத்தில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, நாட்டில் பிரச்சனை, வேற இடத்துல பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரச்சனை, எல்லாத்துலேயும் பிரச்சனை. ஆனால் பிரியமானவர்களே, இந்த பிரச்சனைகளில் பிரதான பிரச்சனை என்பது பாவம் என்னும் பிரச்சனை. அந்த பாவம் என்னும் பிரச்சனைனால தான் நம்ம வந்து பலவித சைட் எஃபெக்ட்ஸ் மாதிரி மற்ற பலவித பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து ஆளாகும். அந்த பாவம் என்னும் பிரச்சனை மறந்துடக்கூடாது. கடவுள் வந்து பரிசுத்தர், நம்ம எல்லாரும் பாவிகள். உலகத்தில் மாநிலம் பிறந்த எல்லாரும் பாவிகள். நம்முடைய பாவங்கள் நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்கணும். பரலோகம் வந்து பரிசுத்தமான இடம், பாவத்தோடு அது போகவே முடியாது. ஸோ அதனால தான் இந்த குட் ஃப்ரைடே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த உலகத்துக்கு வந்தார். பிரதானமாக வந்து என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களுக்காக பலியானார், நம்முடைய பாவங்களுக்காக பலியானார். பைபிளில் பாருங்கள், நம்ம சரியாக போது யோசிக்கும் போது சிந்திக்கும் போது பார்க்கும் போது பழைய ஏற்பாட்டில் மிருக பலிகள் அதெல்லாம் வந்து செலுத்தினாங்க. புறமஸ்தான் இன்றைக்கு அதை வந்து செய்கிறாங்க. ஓகே, அதை இப்போ நம்ம வந்து செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே தரம் ரத்தம் சிந்தித்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாக்கல். இன்றைக்கு கூட ஆலயங்கள் இன்றைக்கு இந்த ரத்தத்தெல்லாம் வந்து மிருக பலிகள்லாம் செலுத்துகிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது, கண்டிப்பாக காரணம் இருக்குது, ஒரு காரணத்தோடு தான் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக பலியான பிறகு அந்த பலிகளை நாம் வந்து செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தரம் நம் எல்லாருடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் வந்து பலியானார். அந்த மனதார் நம்ம வந்து நம்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நமக்கும் கடவுளுக்கும் அந்த அந்த உறவுக்குள்ள நாம் வந்து வந்து கடவுளுடைய உதவியோடு நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து ராஜாதி ராஜனாக, தேவாதி தேவனாக, நல்ல மெய்ப்பராக, பெரிய மெய்ப்பராக, பிரதான மெய்ப்பராக இருந்து நம்முடைய வாழ்க்கையை நமக்கு வந்து நடத்துவோம். ஸோ இந்த கடவுளுடைய பிள்ளைகள் என்று நாம் வந்து சொல்லி கடவுள் வசனத்துக்கு நாம் வந்து கீழ்ப்படியாமல் இருந்தால் பலவித ஆசீர்வாதங்கள் வந்து இழந்து ஒரு ஒரு தோல்விகரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அது நமக்கு தான் நஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வாழ வேண்டிய அவசியம். கடவுள் நம்ம வந்து அழைக்கிறார், பாவங்களை மன்னிக்க அவர் வந்து மாற்றிட்டு சொன்ன மாதிரி சங்கீதங்களை வந்து பார்க்குறோம். அவரை வந்து மன்னிக்க எப்பொழுதும் அழைப்பு நமக்கு வந்து கொடுக்குறார். இன்றைக்கும் நம்ம கூட அவர் வந்து பேசுகிறாரு. அதை ஏற்றுக்கொண்டு கடவுள் விரும்புகிறத, கடவுள் நமக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறத, கடவுள் நமக்கு வந்து வலியுறுத்துவதை நாம் வந்து செய்யும்போது மெய்யாகவே கடவுள் நம்ம வந்து மன்னிப்பார். அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில், நம்முடைய ஜெப வாழ்க்கையில், வேத வாசிப்பு சிலருக்கு பாருங்க, வேத வாசிக்காமல் இருக்க முடியாது. ரைட், அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கடவுள் வந்து கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக, மற்றவர்களுக்கு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக அந்த வாழ்க்கையை நாம் வந்து அமைத்து கொள்ள முடியும். அந்த கடவுள் சொல்கிறத நாம் வந்து செய்யும் தேவனை நம்ம உதவி செய்வாங்க. ஜெபம் செய்வோம். தெளிவாக சொல்லியிருக்கிறார், பாவத்தை மூடுகிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவங்களை அறிக்கிட்டு மனந்திருக்கிறவன் தேவ கிருபைய அவன் பெற்றுக்கொள்வான். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு குற்றம் குறைகளை நாங்கள் எல்லாரும் தனிப்பட்ட ரீதியில் ஆண்டவரே அதை நாங்கள் அறிந்து உணர்ந்து நாங்கள் அறிக்கை செய்து நாங்கள் மனம் திரும்பி உங்களுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒரு விஷயம் இயேசுவின் நாமத்தில் இறுதி பாடலுக்கு நாம் யாவரும் எழுந்துவோம்.
பாடல் சாங் நம்பர் 162 பாடல். Thank you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்காக கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அமருங்கள்.